ஒரு இஸ் வந்துட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் வெயிங்க வெயிங்க திங்ஸ் நான் வெயிங்க பி ஹாப்பி கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் மறந்துடுவா கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுவா அது அதுக்காக தான் டைம் கிளாஸ் சுத்தி இப்படி ஃபீல் பண்றீங்க டைம் கிளாஸ் வந்துட்டோம் ஜாலியா இருக்கு டிராயிங் கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறாங்க நிறைய டிராயிங் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்எம் சூரியன் எஃப்எம் கூட வின் பண்ணிருக்கீங்களா வெரி குட் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய அச்சீவ் பண்ணுற பொண்ணு இந்த ஃபியூச்சர்ல இவங்க நல்லா பண்ணுவாங்க ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே இந்த பொண்ணு நிறைய டிராயிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் டிராயிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் இந்த பொண்ணு இந்த வயசில் நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் வந்து டிராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாமே ஒரு நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தோம்னா அதை வந்து நல்லா நீட்டாக பண்ணிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களாவே ஓனாக பண்ணிகிட்ருக்கேன் சார் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சஞ்சீவன் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபோர்த் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து யூகே ஸ்டூடெண்ட் மட்டும் தான் தெரியும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஆனால் நிறைய டிராயிங்ஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருக்காரு இப்போ 3-4 மந்த்ஸ்லேயே வந்து மற்ற கிளாஸஸ் கூட சரியாக போகிறதுலன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெரி குட் எதனால் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பாட்டி அடிக்கும் போது எப்படி இருந்தது பாட்டி ஓட விட விரட்டி அடிப்பாங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க ரிலாக்ஸாக இருக்குது அடித்தாலும் கூட நல்லா ரிலாக்ஸாக இருக்குது நம்ம அப்படியே தொடச்சிடுறாரு என்ன ரீசன்னா இப்போ ஒர்க் எல்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது ஸோ ப்ராக்டிஸ் ஒர்க் கொடுக்கும்போது சேம் இதே மாதிரி டிட்டோ அப்படியே பண்ணுவோம் இந்த 3 மந்த்ஸ்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கு ஸோ ஐ எம் ப்ரவுட் டு சே யுவர் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஓகே இந்த டிராயிங் கிளாஸ் வந்து எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி டிராயிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கீங்களா இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணி எப்படி ஃபீல் பண்றீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் ஓகே என்ஜாய் பண்ண டிராயிங் கிளாஸ்க்கு டிராயிங் கிளாஸ் என்ஜாய் பண்றீங்க ஓகே அப்புறம் நான் நல்லா டிராயிங் கத்துக்கிட்டேன் ஐ எம் ஸ்டடிங் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சோ எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க என்ஜாய் பண்ணுங்க மை நேம் இஸ் சௌமியா செல்வன் 7th ஸ்டாண்டர்ட் டி 6th ஸ்டாண்டர்ட் நீங்க மறக்கறீங்க என்ன ஒர்க் பண்றாருமா சத்தி மசாலா ஏஜென்ட்ல இருக்கார் நீங்க அப்பா கூட கூடவே போய் ஒர்க் பண்றீங்க இந்த மாதிரி பசங்க வந்து இந்த வயசுலயே வந்து கிளாப் பண்ணுங்க இந்த ஏஜ்லயே வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இங்க வந்து இவங்க டிராயிங் கிளாஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும் ஃபியூச்சர்ல நல்லா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு நிறைய இவங்களோட டிராயிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தது இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜ்ல இப்படி இருந்தார் அப்புறம் அப்கமிங் கிளாஸஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் நல்லா நான் எனக்கே வந்து ஒரு ஆச்சரியம் தம்பி வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ நம்ம என்னென்னா நம்ம எல்லா விஷயமுமே வந்து எடுத்தோன்னே கிடச்சிடாது நம்ம எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போனால் தான் எல்லாமே வரும் ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே இந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பிஃபோர் பார்த்தது இவங்க எல்லாமே குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேஜிஸ் அண்டு ப்ரைமரி லெவலில் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி லெவலில் பார்க்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க நான் எப்போ வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போருந்து வந்துட்டுருக்காங்க சில பேர் சில கிளாஸஸில் நம்ம ஏன் வரோம் எதுக்கு வரோம் நம்ம ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் இருப்போம் ஆனால் இங்கே வந்து இந்த குழந்தைங்க ஒரு 4 வருஷமாக 6 இயர்ஸாக இருக்குமா 6 இயர்ஸ் 4.5 இயர்ஸாக வராங்க நான் எப்போ இங்கே பிள்ளைய சொல்லி போட்டேன்னா அப்படிந்தே வராங்க இந்த 4 இயர்ஸோட ரிசல்ட் என்னங்கிறது இங்கே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே சொல்லுவாங்க உங்கள் நேம் என்ன எங்கேருந்து வரீங்க ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அவங்களுக்கே பயமாக இருந்தது இப்படிலாம் பண்ணுறேன் அவங்களே வந்து ஒரு 1 or 2 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்பயே வந்து இதை பொண்ணு சொன்னேன் இது சார் நீ இப்படி ட்ரா பண்ணிட்டுருங்க அம்மா திட்டுறாங்க
நான் வந்து டிராயிங் கிளாஸ் மேலே வரமாட்டேன் அப்படிலாம் சொன்ன பொண்ணு. பட் இந்த ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உண்மையில இவளுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ரொம்ப ஹாப்பியாக இல்லைம்மா. தேங்க்யூ சார் ஃபார் டீச்சிங் மீ திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அப்புறம் என்ன நீங்கள் என்ன அப்புறம் இதை சொல்லுங்கள், எனக்கு கண்டிப்பாக லோன்லியாக ஃபீல் பண்ணீங்க. அது அப்போ நான் டிராயிங் தான் எடுத்து பண்ணுவேன். எப்போ தான் எனக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்போல்லாம் எடுத்து டிராயிங் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் என் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால நான் இப்போ டிராயிங் கிளாஸ் இன்னும் வரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இல்லை, உங்களுக்காக தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். இன்னொரு விஷயம், நான் நிறையா கிளாஸஸ் வந்து நிறைய சென்டரில் எடுத்துகிட்ருக்கேன். பட் எனக்கு இந்த சென்டர் அப்படிங்கிறது வந்து நெத்திமேர் சென்டருங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு லக்கி சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கே வர குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்து கண்டினியூஸாக வராங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் பாடுபடுறாங்க. அதெல்லாம் நான் வீடியோஸில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்கிறேன். பட் உண்மையிலே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த குழந்தைங்க வந்து வெறும் இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்க மாதிரி நல்லா பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்ட் மாதிரி, மண்டல ஆர்ட். இது வந்து இதெல்லாம் வாட்டர் கலர் ஒர்க்கு, இது வந்து போஸ்ட் கலர் ஒர்க்கு. ஸோ குழந்தைங்க இந்த ஃபோர் இயர்ஸ் ரிசல்ட், இதெல்லாமே சும்மா வந்து ஒரு மாதம் நம்ம ஒன் இயரில் எல்லாத்தையுமே காட்ட முடியாதுங்க. எல்லாமே வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி, ஓன் க்ரியேட்டி, நம்ம ப்ரொசீஜர் சொல்கிறது ஒரு மாடர்ன் ஆர்ட்ஸு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அழகாக பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைங்க வந்து. ஸோ மண்டல ஆர்ட்லேயே வந்து இந்த டிசைன் கூட, இந்த கேட் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் போகிறத இருந்தால் கூட பிஃபோர் வந்து இந்த டிராயிங் ஸ்கில்ங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிராயிங் ஹேண்டில் பண்ண முடியாது, மேனுவல் ஒர்க் தெரியாமல் நீங்கள் சிஸ்டமேட்டிக்கலாக எந்த ஒர்க்கும் போய் நீங்கள் உங்களால் அச்சீவே பண்ணவே முடியாது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எஸ்வி ஸ்ரீலேகா. எஸ்வி ஸ்ரீலேகா, டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸாக அந்த கிளாஸ் வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராயிங் சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பென்சில் கூட பிடிக்க தெரியாத இருந்தப்போ கூட வந்துட்டு இல்லை நீ பண்ணிடா நீ பண்ணிடா, இப்போ நானே எல்லாத்தையும் சொல்லிட்டா இதாகிடும் சொல்லிட்டு இவங்களாவே எங்களை புகழ்ந்துக்கிறேன். என்கரேஜ் பண்ணுறாரு. ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸாக எங்கேயாவது ரெகக்னேஷன் கிடைக்கலனாலும் இல்லை நீ பண்ணு பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஒர்க்காக இல்லை வந்துட்டு ஹோம் ஒர்க்காக இருந்தாலும் வந்துட்டு அதை பார்த்தோன்னே இவ்வளோ ஹோம் ஒர்க்காக அப்படின்றப்ப கூட வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு டிராயிங் எடுத்து பண்ணுறப்ப அது எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் தருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலையை கற்றுக் கொடுத்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மெடிடேஷன் மட்டும் வந்து மைண்டுக்கு பீஸ் தருதுன்றது இல்லாமல் அந்த டிராயிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லானஸ் தரும். ஸோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட ஒரு வேல்யூ தெரியும். கண்டிப்பாக ஸோ பொண்ணு அழகாக சொன்னாங்க, என்ன அப்படின்னா பண்ணுறவங்களுக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை நம்ம பண்ணி பார்த்தா தான் நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரியும். நாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணால் தான் தெரியும். இப்போ டிராயிங் மட்டும் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் டேல இல்லை ஒரு ஒர்க் ஷாப்பில் இல்லை ஒரு ஒன் மந்தில் வந்து கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயராவது நீங்கள் எங்கே இல்லை எங்கே டிராயிங் கிளாஸ் போனாலும் ஒரு கண்டினியூட்டிவாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஒர்க்லாம் பண்ண முடியும். இவங்க சொன்னாங்க இல்லையா ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.